டைட்டிலுக்கும் கதைக்கு சம்மந்தம் இருக்கான்னு தெரில, பட் கதை நல்லாயிருக்கு. ஆர்ஜி பாலாஜி நல்லா பண்ணியிருக்காரு, ஃபைட் சீன்ஸ் கூட நல்லாயிருக்கு. பஞ்சின்லாம் எதுவும் இல்லை, ஒரு நார்மலான ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும் அந்த மாதிரி. அதான் இருக்கு, படம் பாருங்க தெரியும். அதான் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இல்லை இல்லை, ஃபுல்லாக என்கேஜிங்காக தான் இருக்குது. அவங்க இந்த மாதிரி ஃபுல்லாக சீரியஸாக தான் இருந்தாங்க பர்ஃபார்மென்ஸில். ஸோ யா, ஆல் ஓவர் நல்லா தான் இருக்குது. மியூசிக்கா கேட்காதீங்களா? த்ரில்லிங்காக தான் போகுது. காமெடி இருக்கு, பட் இந்த வாட்டி அவங்க காமெடி டைம்ல போல, காமெடியோட ஜோன்ல போல. அவ்வளவு மெசேஜ். மெடிக்கல் காலேஜ் பத்தி மெசேஜ் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. இல்லை நல்லா இருக்கு. சஸ்பென்ஸ் த்ரில்லர் நல்லா இருக்கு. வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. மியூசிக்கே எல்லாமே ஓகே. ஆர்ஜி பாலாஜி காமெடி இல்லாமல் ஆக்ஷன் ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் மாஸ் ஆக்ஷன்லாம் இல்லை. காமன் மேனாக எப்படி ஒன் டு ஒன் ஃபைட் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் இருக்கு. இல்லை புது கதைன்னு இல்லை. ஆக்சுவலாக கதை பழசு. மெடிக்கல் காலேஜில் நடக்கிற க்ரைம் தான் சீட்டுக்காக. பட் ஆனால் அதை இப்படி தான் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இதனால ஒரு காமன் மேன் அஃபெக்ட் ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் கதை. ஸோ அது வித்தியாசமாக இருக்குது. அந்த ஸ்க்ரீன் ப்ளே புதுசாக இருக்குது. த்ரில்லிங்காக நடிச்சிருக்கிறதுனால நல்லாயிருக்கு. இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு பர்சனலாக. ஆனால் ஒன் டைம் பார்க்கலாம், எனக்கு இன்னொரு வாட்டி பார்க்க தோணும் அது அவ்வளோதான். ஏன்னா புரிஞ்சிருச்சு யார் என்ன என்ன கதைன்னு சொல்லி. பட் ஒன் டைம் கண்டிப்பாக பார்க்க முடியும், போர் அடிக்காம போது. நான் அதுதான். ஆனால் சீரியஸாக இருக்கிறது வந்து என்கேஜிங்காக போயிருது உங்களுக்கு. ஒரு பத்து நிமிஷம் என்னடான் இருக்கு. அவங்க இறந்து போனதுக்கப்புறம் யாரா கொள்ளும் இருப்பா, ஏன் எப்படி போகுதுன்றப்ப நல்ல என்கேஜிங்காக போகுது. கிளைமேக்ஸ் வரைக்குமே நல்லா இருக்கு. இல்லை அது இப்படி பிரிக்க முடியல, ஏன்னா ஃபுல்லாகவே சஸ்பென்ஸாக போகுது. ஆரம்பத்துலேருந்தே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு அடுத்தடுத்து யார் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி அது ஒரு இதாகவே போகுது. இந்த ஸ்டோரிக்கு செட் ஆகிறாரு, ஆனால் ஃபுல்லாக மாஸுக்கு செட் ஆகிறான்னு தெரியல. இதில் வந்து மாஸ் இல்லை, ஃபைட்டு தேவைப்படுது அதனால வச்சுருக்காங்க. பட் ஸ்டோரிக்கு இருக்கிறதுனால ஓகே. பண்ணியிருக்காரு நம்மளை மாதிரி பசங்க எப்படி காப்பாற்றுவாங்க, எப்படி வந்து தடுப்பாங்க அப்படிலாம் பண்ணியிருக்காரு. ரொம்ப இதுவும் பண்ணல, ரொம்ப கம்மியாகவும் பண்ணல, நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாமே. புரியல. ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு எனக்கு. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து எனக்கு கொஞ்சம் திகில் திகிலாக போச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து கண்டுபிடிக்கிறாரு யாருக்கு இது காரணம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்தில் வந்து இப்போ ஊரில் இருந்து தங்கி வந்து படிக்கிறாங்க மெடிக்கல் காலேஜில். அவங்க வந்து யாரையுமே, அது டீனாக இருந்தாலும் உங்கள் பிரின்சிபலாக இருந்தாலும் யாரையும் நம்பாதீங்க அப்படின்னு தான் படம். சிஎஸ் சாம் சிஎஸ் நல்லா பண்ணியிருக்காரு. லவ் சாங் இருக்குன்னாங்க, அது இல்லை படத்தில், மேபி யூடியூப்பில் வரலாம். சரி நல்லா இருந்துச்சு. ஐஸ்வர்யா சரப்பியே வந்து என்ன சொல்கிறது, ஒரு இதோ தடவை வராங்க திக்குன்னு தான். ஆனால் அவங்கள வச்சு தான் படமே. அவங்க எதுக்காக வராங்க, எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னு தான் படம். நல்லா இருந்துச்சு. படத்தில் குறைகள்னால் எனக்கு டக்குன்னு முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. அது ஒரு குறைன்னு சொல்ல முடியாது, நல்லா இருந்துச்சு. எப்பயுமே பார்க்குறதோட நல்லா இருந்துச்சு. இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு கருத்து இருக்குது, படம் பார்த்தா தெரியும் அவ்வளோதான். அதான் உங்களுக்கு டாக்டர் இதுவில் என்ன இதுவும் நடக்குதுன்னு சொல்லிட்டு, க்ரைம் நடக்குதுன்னு சொல்லிட்டு, வேற எதுவும் இல்லை. நல்லா இருக்கானா பார்க்கலாம். எதுவுமே கிடையாது, நீங்கள் எதுவுமே எதிர்பார்க்காதீங்க. வேறு யாரும் ஆர்ஜே பாலாஜி கண்டிப்பாக எதுவும் எதிர்பார்க்க முடியாது.